தமிழகம் வந்துள்ள அமித் ஷா கடந்த 9 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு பாஜக செய்த சாதனைகளை பட்டியலிட தயாரா என முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். திமுக செயல் வீரர்கள் கூட்டம் சேலத்தில் நேற்றிரவு நடைபெற்றது. இதில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான M.K. ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், கே.எல். நேரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய M.K. ஸ்டாலின், மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது இந்தியாவின் மொத்த செலவு மதிப்பில் 11 விழுக்காட்டை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தோம் என்றார். சென்னை வந்துள்ள உள்துறை அமைச்சர் அமித் ஷா 9 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு செய்த சாதனைகளை பட்டியலிட தயாரா என சவால் விடுத்தார். மாண்புமிகு அமித் ஷா அவர்கள் இந்த 9 வருஷத்துல இதை நாங்க செஞ்சிருக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கா? இந்த கேள்வியைத்தான் நான் கேட்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தபோது, திமுக கூட்டணியில் இருந்த போது காங்கிரஸோடு இணைந்து இதெல்லாம் செஞ்சிருக்கு பட்டியல் போட்டாரு. நாங்க இதை செஞ்சிருக்கோம்னு சொல்லக்கூடிய தைரியம், ஆற்றல் அவருக்கு வரணும். வருமா? வர பாஜக தமிழ்நாட்டிற்கு அறிவித்த ஒரே முக்கிய திட்டமான மதுரை எய்ம்ஸ் திட்டமும் இதுவரை செயல்பாட்டிற்கு வரவில்லை என்றார். கர்நாடகாவை தொடர்ந்து பிற இடங்களிலும் பாஜக தோல்வியை சந்திக்கும் என்ற முதலமைச்சர், நாடாளுமன்ற தேர்தலை பாஜக முன்கூட்டியே நடத்தவும் திட்டமிடும் என்றும் தெரிவித்தார். பாஜகவுடைய செல்வாக்கு நாடு முழுவதும் நாளுக்கு நாள் சரிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆத்திரத்தில் அவர்கள் எந்த முடிவை எப்பொழுதும் எடுப்பார்கள். கர்நாடக மாநிலத்தில் கிடைத்ததை போன்ற தோல்வி தொடர்மையானால் முன்கூட்டியே கூட அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முன்வரலாம். முழுமையாக தேய்ந்து போவதற்கு முன்னால் அவர்கள் தேர்தலை நடத்த நினைக்கலாம். எனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாம் இப்பொழுதே தயாராக இருக்க வேண்டும். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை சந்தித்து வருவதாகவும் கூறினார். ஒரு ஆற்றில திடீர்னு வெள்ளம் பெருக்கெடுத்து வந்துச்சு. அப்போது பல பொருள்கள்லாம் அந்த ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போகுது. கரையில நின்றுட்டு இருந்த பொதுமக்கள் அந்த பொருள்கள்ல நமக்கு ஏதாவது அகப்படாதான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கருப்பா பெருசா ஒண்ணு புரண்டு வந்துகிட்டு இருக்கு. அதை எடுப்பதற்கு பலரும் போட்டி. ஒரு ஆள் அதை கைப்பற்றி விட்டார், ஒரு ஆள் அதை கைப்பற்றிட்டாரு. கைப்பற்றின பிறகுதான் தெரியுது அது உருண்டு வந்தது கரடின்னு தெரிஞ்சிச்சு. இப்போது அந்த ஆள் அந்த கரடியை விட தயாராகி விட்டார். ஆனால் அந்த கரடி அந்த ஆளை விட தயாராக இல்லை. இப்போ அந்த ஆளும் கரடியும் போன்றதுதான் அதிமுகவும் பாஜகவும். இதான் கதை. 2 ஆண்டுகளில் திமுக செய்த சாதனைகளை மக்களிடம் எடுத்துக்கூற வேண்டும் என்று கட்சியினரை M.K. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார்.